ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷஃபிக். இந்த வீடியோவில் ஆஹா ஒரிஜினல்ஸ் ஓடிடியில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்க ஹைவே படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹைவே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஆனந்த் தேவர்கொண்டா தான் நடிச்சிருக்காரு. அப்பப்போ பார்க்குறப்ப லைட்டாக அப்படியே விஜய் தேவர்கொண்டா மாதிரி தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியில் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மா, தங்கச்சி, பாட்டி அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட செம்ம ஜாலியாக இருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜராக இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேரேஜ் ஈவெண்ட் வந்து கவர் பண்ணுறதுக்காக வந்து கிளம்புறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப ஒரு சாதுவான ஒரு பொண்ணு, அவங்க கூட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாவும் பொண்ணு ஒரு கோழி பண்ணையில் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க. அந்த கோழி பண்ண முதலாளி வந்து டெய்லி வந்து தண்ணி போட்டு வந்து எனக்கு வந்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்து தடுக்க முயற்சி பண்ணும்போது தெரியாமல் வந்து படியிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க. உடனே அவங்க அம்மா பயந்துட்டு கையில் அந்த கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்து நீ வந்து நேராக வந்து கிளம்பி போயிரு, உங்கள் அப்பாவோட ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சைகோ கில்லர் இருக்கான். அவன் வந்து பொண்ணுங்களாம் பார்த்து பார்த்து தேடி தேடி வந்து கொலை பண்ணிகிட்டே இருக்கான். இப்படி மூணு பக்கம் ஸ்டோரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோ அந்த மேரேஜ் ஈவெண்ட் போகிறப்ப ட்ராவலில் வந்து ஹீரோயின் கூட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. அவங்க பழகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஊருக்கு பஸ் ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சைகோ கில்லர்ட்ட மாட்டிக்கிறாங்க. அதான் சேஃபாக பஸ்ஸில் உட்கார வச்சு இல்லை இன்னும் என்ன வாடா, தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன்டா. பஸ் கிளம்புற வரைக்கும் நம்ம அங்கேயே இருந்திருக்கணும். இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அந்த சைகோ கில்லர் என்ன பண்ணால், ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னாலே இந்த படத்தோட ஸ்டோரி தான். எதனால் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, நமக்கு பொதுவாகவே வந்து க்ரைம் த்ரில்லர், சைகோ த்ரில்லர் அப்படினாலே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சைகோ கில்லருக்கான தீம்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. நோ ஸ்மோக்கிங் ஏரியாவில் ஹாஃப் பட் சிகரெட். சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எல்லாருமே அவங்க ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வில்லனுக்கு சாதகமாகவே நடக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. சீன்ஸ் எல்லாமே அவன் நிறுத்த மாட்டான், பட் நம்ம நிறுத்த வைக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது கிளைமேக்ஸ்லாம் போட்டு சொதப்பிட்டாங்க. பொதுவாக வில்லனை ஹீரோ தான் கொல்லுங்கிறது நமக்கு எல்லாருமே காலங்காலமாக அதான் நினச்சிட்ருக்கோம். அப்படி தான் நடக்கும். என்ன, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. புதுசாக இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய விட இருந்தால் என்னடா இது எப்போ பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் புதுசாக ட்ரை பண்ணுறங்கிற பேரில் வந்து ஹீரோவை எலியாக்கி உள்ளே வந்து காட்டில் இருக்கிற புலியை இறக்கிட்டாங்க. ஆனால் இதில் என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த புலி கூட பார்த்திங்கன்னா வில்லன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு வில்லனை மட்டும் அழகாக கடிச்சு தூக்கிட்டு போயிடும். ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் அப்படியே ஓகேவாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே மேபி அந்த ஃப்ளோ கண்டினியூ பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தான் தோணுச்சு. ரைட்டாக அப்படியே சொதப்பி வச்சுட்டாங்க. இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் இல்லை. இருந்தாலும் வந்து ஃப்ரீயாக இருந்தால் நம்ம பார்க்கலாம். ரொம்ப மொக்கையெல்லாம் இல்லை. மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா, டேக் கேர், பை.